ஒன்று சாமுவேல் 17 அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தை கொல்லுகிறான். அவன் கையில் பட்டயம் கூட இல்லை, வெறும் கவனும் கல்லும் வைத்திருக்கிறான். அதை வைத்து கோலியாத்தை கீழே விழ பண்ணுகிறான், தள்ளி விடுகிறான். அடித்து அவன் விழுந்த பின்பு தாவீது ஓடி போய் அவன் மேல் ஏறி அவனுடைய பட்டயத்தை அவனுடைய உரையிலிருந்து எடுத்து அவனுடைய தலையை துண்டிக்கிறான். ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய யுத்தங்களில் எப்படி எப்படி உதவி செய்வார் என்று யோசித்து பார்த்தா அது அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கிறது. தாவீது கையில் பட்டயம் இல்லை, சத்ருவின் பட்டயத்தை எடுத்து சத்ருவின் தலையை அவன் துண்டிக்கிறான். நம்முடைய தேவன் நமக்கு இப்பேற்பட்ட அற்புதங்களை ஆச்சரியங்களை நமக்கு செய்கிறார். அவர் நம்மை ஆவிக்குரிய யுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். தேவையான ஆயுதங்களை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அதுக்கு மிஞ்சி தேவைப்படுற ஆயுதங்களை நம்முடைய சத்ரு கையிலிருந்து எடுத்து அதை பிரயோகிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு நிர்ணயிக்கிறார். அப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.